எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சி ஆளுங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளுதான் மாமா. ஏய், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஊர் முச்சந்தில நின்னுகிட்டு நீதி வேணும்னு போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவனுக்கு தனக்குத்தானே அடிச்சிட்டு இருக்கத பாத்துட்டு தங்கப்பாண்டி மாமா ஊர் பெரியவங்க எல்லாம் போய் என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? என் மக அறியாம செஞ்ச தப்புக்கு பெரிய வீட்டுக்காரங்க அவளை வாழ வெட்டி ஆக்கிட்டாங்க. இந்த அநீதிய எல்லாரும் தட்டி கேட்கணும். என் மகளை மறுபடியும் அவங்க குடும்பத்துல சேர்த்துக்கிட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். இல்லாட்டி சோறு தண்ணி இல்லாம இப்படியே என்ன நானே அடிச்சுக்கிட்டு செத்து போயிருவேன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் மாமா.